கன்னிகா மேமோட ஷூட்டிங்க்கு வந்து நான் தான் வந்து பின்னாடி வந்து காஸ்ட்யூம் டிசைனர்னா நான் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான லுக்ஸ் நம்ம கொடுக்கலாம், என்ன மாதிரி அவங்களுக்கு கொடுத்தா செட் ஆகும், டார்க் கலராக லைட் கலராக, ஸோ அப்படின்னு நிறைய வந்து நம்ம ரெஃபர் பண்ணி செஞ்சு ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காகவும் ஒரு மாடர்ன் லுக்காகவும் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதை போயிருக்கோம். அண்ட் மாடர்ன் லுக் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா செட்டில்டாக மேக்கப் அண்டு என்னோடய ப்ளவுஸ் வந்து எவ்வளோ நல்லா செட்டில்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ நல்லா வந்து செட்டில்டாக இன்றைக்கி காட்டியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா வந்து நம்ம மாடர்ன் வியர் போய் லைக் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் அண்ட் ட்ரெடிஷ்னலாக போயிருக்கோம். லைக் நம்ம ஊரில் வந்து எப்படின்னா பாவாடை தாவணி மாதிரி அது. ஸோ நல்லா வந்து கேன் கேன்லாம் வச்சு நம்ம செட்டில் பண்ணி மேலே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு லுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம நல்லா பேசி செஞ்சு எனக்கு என்ன மாதிரி மைண்டில் வருதோ அதையும் அவங்கக்கிட்ட பேசி இதை வந்து ஒரு ஒரு நல்லாவே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ப்ளவுஸ் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நெட்ஒர்க்கு அண்ட் பீட்ஸ் அந்த சின்ன சின்ன பீடெல்லாம் தொங்க விடுறது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆப்டடாகவும் நல்லாவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த இதில் பார்ப்பீங்க. ரெண்டு டைப் ஆஃப் ட்ரெஸ் டைப் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு மாடர்ன் டைப்பு, செகண்ட் வந்து ட்ரெடிஷ்னல் வேர் போயிட்டு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம அதுக்கேற்ற ட்ரெஸ் வேர்க்கேற்ற மாதிரி ஸ்டோன் செட்டு போட்டிருக்கோம், ஏடி ஸ்டோன் செட் போட்டிருக்கோம். ஸோ அந்த அவங்களுக்கும் சூட் ஆகிற மாதிரியும் இருக்கணும், ட்ரெஸ்ஸுக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஏடி ஜுவல்ஸ் இந்த பிங்க் ஷேடு வச்ச மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். செகண்ட் வந்து ட்ரெடிஷ்னல் வேறு. ஸோ ட்ரெடிஷ்னல் கம்ப்ளீட் பிளாக்ன்றனால அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் கம்ப்ளீட் கோல்ட் செட் போட்டிருக்கோம், ஆன்டிக் ஜுவல்லரி போட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு அது ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கிராண்டாக இருந்தனால சிம்பிள் ஜுவல்ஸு வெறும் நெக் பீஸ் மாத்திரம் போட்டுட்டு வெறும் ஒரு நெத்தி சுட்டி கொஞ்சம் கிராண்டாக வச்சுட்ருக்கோம். ஸோ அது அவங்களுக்கு ரொம்பவே அழகாக எடுத்து காமிச்சது. மேம்க்கு ஹேர் ஸ்டைலுக்காக வந்திருக்கேன், ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஸோ மேம்க்கு வந்து லாங் ஹேரு, சின்ன ஃபேஸ், குட்டி ஃபேஸ், அதை அழகாக கொண்டு வரணும். ஸோ மேம்க்காக நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக வந்து பண்ணேன். ஹாய், மைசெல்ஃப் நிவேதா. நான் ப்ளஷ் பை நிவின்ற பேஜ் இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கேன். நான் கண்ணிகா மேம் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி நம்ம ஷூட் வச்சுக்கலாமான்னு. அதுக்கப்புறம் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி ஷூட் ஆர்கனைஸ் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி செட் பண்ணும் ரெண்டு லுக் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து ட்ரெண்டியான லுக், இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னலானது. அவங்க ஃபேஸ்க்கு வந்து மேக்கப் ரொம்ப ஓவர்டூவாக இருந்தால் அவ்வளோ சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஈவன் அவங்களும் அதை ப்ரிஃபர் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் கொஞ்சம் சட்டிலான மேக்கப் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு பேஸ் வந்து மாய்ஸ்சரைசர், நாங்கள் கிளினிக் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபாலோ ஃப்ரம் தட் நாங்கள் மேக் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். எல்லா கன்சீலர்ஸ்லேருந்து ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்து எல்லாம் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹூடா ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஹேர் ஸ்டைல் வந்து எங்கள் ஹேர் ஸ்டைலில் செட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லரியும் எங்கள் ஜுவல்லரி அவங்களுக்கு எதுவுமே நாங்கள் ஓடுவாக பண்ணலை. அவங்களுக்கு இருக்க ஃபீச்சர்ஸை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சோம். ஈவன் ஐப்ரோ கூட நாங்கள் எக்ஸ்ட்ராலாம் பண்ணல, இருக்கிறத கொஞ்சம் ஹைலைட் பண்ணி தான் காமிச்சோம். ஐஷேடோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹூடா தான் நாங்கள் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்களுக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஷேடோ கலர் வந்து ஃபஸ்ட்டு சாரீ வந்து நெட்டட் சாரீக்கு வந்து ஒரு டார்க் டிண்ட் ஆஃப் பர்பிள் போட்டுட்டு இன்னர் கார்னரில் வந்து ஒரு ஷிம்மரியான பிங்க் போட்டு அது மேட்ச் பண்ணும். செகண்ட் சாரீ வந்து பிளாக் கலர்ன்றனால அதுக்கேற்ற மாதிரி பிளாக் கலர் கார்னரில் போட்டுட்டு இன்னர் கார்னர் வந்து கோல்ட் டிண்ட் ட்ரெடிஷ்னல் ஷேடில் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இந்த லுக் ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு, அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்கப் வந்து நாங்கள் ரொம்ப சட்டிலாக அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். கான்டர் கூட அவங்களுக்கு எதுவுமே நாங்கள் ஹெவியாக பண்ணலை, அவங்களுக்கு இருக்கிறத நாங்கள் லைட்டாக ஹைலைட் பண்ணியிருக்கோம். எதுவுமே நாங்கள் அவங்களுக்கு ஓவராக டச் பண்ணலை. அண்ட் அவங்களுமே லைக் சட்டிலாக தான் வேணும்னு ப்ரிஃபர் பண்ணதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு பிடிச்சிருக்காள்ன்ற நீங்கள் ஃபர்தராக அவங்களே கேட்டுக்கோங்க. அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.